எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைய தினம் ஏப்ரல் 15 2022 சித்திரை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை திருநாள். வெள்ளிக்கிழமைனாலே ரொம்ப விசேஷம். அதுவும் சித்திரை மாத வெள்ளிக்கிழமைங்கிறது அவ்வளோ நல்ல விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட சித்திரை மாத முதல் வெள்ளிக்கிழமை திருநாளான இன்றைய தினத்திலே நீங்கள் அவசியம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களோடு நான் சொல்லப்போகிறேன். அவசியம் நீங்கள் செய்ய வேண்டும். பொதுவாக வெள்ளிக்கிழமை என்றாலே நம்மளுடைய சேனலில் அடிக்கடி சொல்லுவது சில மங்கள பொருட்களை வாங்குங்க, குறிப்பாக உப்பு வாங்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. உப்பு வாங்கி அதை நம்ம உப்புச்சாடியில் போட்டு வைக்கிறது அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் அப்படின்ட்டு இந்த மாதம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா தமிழ் மாதத்தின் முதல் மாதம் சித்திர மாதம். இந்த சித்திர மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இன்றைய நாள். இன்றைய நாளில் நீங்க சில விசேஷ பொருட்கள் என்று சொல்லுவதை விட இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை அவசியம் வாங்க வேண்டும். ஏன்னா நிறைய பொருள் வாங்கலாம் வெள்ளிக்கிழமையில். உப்பு, மஞ்சள், ஏலக்காய், அரிசி, பருப்பு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள். தேவி மகாலட்சுமி வாசம் செய்யும் அனைத்து பொருட்களையும் நீங்கள் வெள்ளிக்கிழமை வாங்கி வீட்டிலே வைக்கலாம். இதன் மூலமாக வீட்டுக்கு தனவரவும் பணவரவும் குறையாமல் இருந்து கொண்டே இருக்குங்கிறதுல துளி அளவிற்கும் ஐயம் ஏதும் இல்லை. ஆனால் இந்த வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், நவதானியம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் போயிட்டு சார் நவதானியம் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. சின்ன பேக்கெட் போதும், இருக்கிறதுலே ரொம்ப குட்டி பாக்கெட்டாக கூட நீங்கள் வாங்கிட்டாலும் போதும். அந்த நவதானியத்தை நீங்கள் வாங்கி கொண்டு வந்து கடைகளிலிருந்து வாங்கி கொண்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில் போட்டு அதை மூட்டையாக கட்டி பூஜை ரூமில் வச்சு வழிபாடு செய்யலாம். இன்றைய நாள் அது செய்ய வேண்டும். இன்றைய நாளிலே நவதானியத்தை வாங்கி இப்படி மஞ்சள் துணியில் போட்டு மூட்டையாக கட்டி பூஜைரையில் வச்சு வழிபாடு செய்வது உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தருங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே இல்லை. இது எப்பொழுது செய்யலாம் என்றால், முடிந்தால் இன்று நல்ல நேரம் பார்த்து செய்யலாம், சுக்கரஹோரையில் செய்யலாம். இன்று சுக்கரஹோரை மதியம் 1 to 2, அப்படி இல்லைன்னா நல்ல நேரம் பார்த்து செய்யலாம். அப்படிலாம் மாலை 1-6 மணிக்கு மேலே எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். இதை நீங்கள் செஞ்சுட்டு தீபம் ஏற்றிட்டு தேவி மகாலட்சுமி மனதார வேண்டிட்டு இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து எங்களுக்கு பணவரவும் தனவரவும் வியாபாரமும் பெருக வேண்டும், வாழ்க்கை வளர வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும், அருள் புரி வேண்டும் தேவி அப்படின்னுட்டு மனதார தேவியிடம் பிரார்த்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும். அற்புதமான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இதை செய்வதன் மூலமாக என்றால், அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இன்னொரு ஒரு சந்தேகம் வரும், இது எத்தனை நாள் வரைக்கும் இருக்கலாம்? 48 நாட்கள் இருக்கலாம். ஒரு மண்டலம் இந்த மூட்டை அப்படியே இருக்கலாம். அதன் பிறகு அந்த மூட்டையில் இருக்கிற நவதானியத்தை செடிகளுக்கு அடியில் நீங்கள் கொட்டி விடலாம். பாதுகாப்பாக கால் மிதி வராத இடத்துல கொட்டி விடலாம். அந்த மஞ்சள் துணியை நீங்கள் மறுபடியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த விதமான தவறுமே இல்லை. நவதானியத்தை இப்படி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும், தடைகள் நீங்கும், தனம் பெருகும், வாழ்க்கையில் வளர்ச்சி கிடைக்கும், பொருளாதார தடை நீங்கும், வாழ்வு சுபிக்ஷமாகும். அவசியம் இன்று செய்யுங்கள், நல்ல பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.